தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னா தாய் இருந்துச்சு, வேலை இல்லாம கிடந்துச்சு. எனக்கு ஒரு நண்பர் ஒண்ணு பேசிட்டு இருக்கும்போது, மோகன் நான் ஒண்ணு சொல்லிட்டா அப்படின்னா, என்ன சார் சொல்லுங்க சார், நீங்க எழுதுனே ஆக சிறந்த பாடல் தாய்ப்பாலும் தண்ணீரும் அப்படின்னு. ஏன் நான் கேட்டேன், நீங்க பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 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 வளர்ச்சியை கொடுக்கும், ஆனா அது நீங்க இல்லாத போதும் உங்க பேரை சொல்ற பாட்டா இருக்கும். நான் நான் இந்த டியூனை கொடுத்தவனே, சுச்சுவேஷன் சொன்னவனே, என் ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டேன், லைப்ரரி போயிட்டு இந்த நாட்டுப்புற பாடல்கள் புக்கெல்லாம் எடுத்து வச்சிடறா, நான் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் எழுத முடியுமாட்டுக்கு இந்த பாட்டு அப்படின்னு. ஆனால் இவர் சொல்கிறதா, நாலு மணி நேரத்தில் எனக்கு பாட்டு வேணுங்கிறாரு. அந்த பாலவாக்கம் பீச்சில் சுற்றி எழுதின பாட்டு தான். நாலரை மணி நேரத்தில் மூணு மணி நேரம் நாலரை மணி நேரம் சம்திங் முன்ன பின்ன அது முடிஞ்சிச்சு. வந்து ஜேம்ஸ் பார்க்குறாரு, பார்த்துட்டு டே என்னடா பிரமாதமாக எழுதிட்டேன் சார், அதை கூட இப்படியா சொல்லுவீங்க. அது எழுதப்பட்ட படம் வேற ஒரு படம். ஓ, இந்த படத்துக்கு எழுதுறியா? ஈசன் கிடையாது, அது வந்து வேற படத்துல எழுதி இது பிச்சைக்கார பாட்டு மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த ப்ரொடியூசரு அதுல இருந்து அது தூக்கி எறியப்பட்டு, அப்புறம் வந்து சசிகுமார் தான் அதுக்கு பெரிய உருவம் கொடுத்தாரு, உயிர் கொடுத்தாரு, எனக்கு பெரிய வாழ்க்கையை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வசனும் சரி சசிகுமாரும் சரி எனக்கு மாற்றி மாற்றி வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தாங்க இப்போ சுந்தரபாண்டியன் அடுத்தது சுந்தரபாண்டியன் ஓப்பனிங் சாங் நான் தான் எழுதியிருப்பேன். கொண்டாடும் மனசு விளையாடும் வயசு, அது ரொம்ப ரொம்ப நல்ல பாட்டு. அவர் சொல்லுவார், நீ எனக்கு எழுதுறியா ரஜினிக்கு எழுதுறியா அப்படின்னு. சக்சஸ் மீட்டில் வந்து நான் வந்து மீட் பண்ணுறேன் விஜய் சேதுபதி சார், என்னை பார்த்தவொடனே அவர் பாடுற பாட்டி தான் கூழாங்கல் கண்ணா மோகன் தானே நீ. இன்றைய இளைஞர்களின் கனவு நாயகனாக இருக்கக்கூடிய பாடலாசிரியர், தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னாத்தான் இருந்துச்சு இந்த மாதிரியான பாடல்களால், சமூக பாடல்களால் புகழ் பெற்ற, அதே போல் ஜில்லா விட்டு ஜில்லா வந்து போன்ற வருத்தமிக்க பாடல்களால் புகழ் பெற்ற, இன்றைக்கு இருக்கக்கூடிய குட் நைட் பாடல்கள் உள்பட இளைஞர்களை ஈர்த்திருக்கக்கூடிய, இன்றைக்கு தமிழ்நாட்டின் தமிழ் திரைப்படத்தின் முக்கியமான பாடலாசிரியராக திகழக்கூடிய அன்புக்குரிய சகோதரர், பாடலாசிரியர் கவிஞர் திரு மோகன்ராஜன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களை நேரில் சந்திக்கிறதுல. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆமாம், ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் உங்களுடைய பாடல்கள் நிறையா பேர் என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப வியந்தது, என் பையன் கேட்பான் நான் காலி அப்படின்பா. காலினா என்னென்னா காலி ஆகுது, அது ஒரு அரைச்சொல் தான். ஆமாம், ஆனால் அது வந்து அந்த டியூனோட மிக்ஸ் ஆகும்போது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ரீல்ஸ் மெட்டீரியல் ஆச்சு, அதுதான் பெரிய ப்ளஸ் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஐயோ அப்படின்னா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அரைச்சல் தான், ஆனால் ஐயோங்கையில் வந்து வேறு இடத்துக்கு போகுதில்ல, அது ஜாலியாக சொல்கிறப்ப அந்த மாதிரி அந்த மாதிரி. இன்றைக்கி உங்களுடைய சூழலில் பாடல் எழுதுறது எந்த மாதிரி இருக்குது, நீங்கள் எந்த மாதிரி? இப்போ எப்படின்னா சத்தங்கள் அதிகமாகிடுச்சு இல்லையா? ஆமாம், நீங்களே நிறைய பாட்டை ரிவ்யூ பண்ணியிருக்கீங்க, நான் பார்த்துருக்கேன். ஆமாம், அந்த இதில் மத்தியிலையும் நம்ம வந்து சில பிடிவாதமாக சில தத்துவங்களை உள்ளே கொண்டு போகிறது ஒரு பெரிய விஷயமா எனக்கு அமைஞ்சுது. அவர் வந்து இப்போ 15 வருஷம் ஆச்சு இண்டஸ்ட்ரியில், 15 வருஷம் 2009 அந்த ஜில்லா விட்டு ஜில்லா, அதுக்கு முன்னாடி நான் பேச யாதுமாகின்னு ஒரு படம், ஜேம்ஸ் வசந்த் மியூசிக், அவர் தான் இன்ட்ரோ கொடுத்தாரு. இப்போ 2024, ஸோ 15 வருஷம் ட்ராவலில் எனக்கு அங்கங்கே ஒரு சவாலும் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சப்தத்துக்கும் எழுதணும், நம்ம அதில் தத்துவத்தையும் நம்ம புகுத்தி எழுதுகிற இடத்துல நான் நிறைய மாற்றத்தை பார்த்துருக்கேன். இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியும், இப்போ எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஒரு சின்ன முன்ன எப்படி வந்தது இப்படி வந்து யோசிக்க முடியுது. ஆனால் 2009 இருந்த சூழல் இன்னைக்கு இல்லை, இப்போ இல்லை, இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழல் நாளைக்கு இருக்குமானு தெரியாது, தெரியலை. அப்படி அதனால நம்ம அந்த எப்படின்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிக்கிறேன். இப்போ நாங்காளி கூட வந்து இப்படி தான் அமையுது, இதில் சில்மக்கான ஒரு பாட்டு இருக்கும், ஆமாம், அதுவும் அப்படி தான் அமையுது, புரியுதுங்களா? ஸோ அதுக்காக நம்ம சில இப்போ இருக்கிற ஆடியன்ஸை தப்பாகவும் இடப்பட்டுற முடியாது, இவ்வளோ தான் யோசிக்கிறாங்க இவ்வளோ தான் கேட்குறாங்கன்னு நினைக்கவே முடியாது. ஏன்னா அதில் ஒரு லைன் எழுதியிருப்பேன் சில்மக்கால, அதன் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வச்சுருக்காங்க, மாறி போகும் தேதி, ஆமாம், அதில் மறந்து போகும் பாதி, மனதில் மிஞ்சும் மீதி, அட இதுதான் வாழ்வின் செய்தி. ஆஹா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இது தத்துவமாகவும் இருக்கும். ஓஷோவுடைய அந்த வரிகளை நீங்கள் அந்த சொல்ல வேண்டதில் தூக்கி மாற்றி போட்டிருக்கோம். அதனால தத்துவத்துக்கு நான் வந்து நீயா நானால ஒரு முறை நாங்கள் இது கலந்தும் போது வந்து
பேசிகிட்டு இருக்கும்போது, தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் கோபிநாத்து, தத்துவங்களுக்கு இடம் நிறையாவே இருக்குது, ஆனால் நம்ம அதுக்கு புகுத்துறதுக்கான டைரக்டரும் இசையமைப்பாளரும் வரும்போது அது பெரிய வீரியமாக வரும். ஆனால் அது கண்டிப்பாக காலத்தின் தேவை. எப்பயுமே நீங்கள் சொல்கிற விதத்தை வேணால் மாற்றிக்கலாம், அது தங்கிலீஷில் சொல்கிறீங்களா, இல்லை தூய தமிழில் சொல்கிறீங்களா, இல்லை சென்னை சிலாங்கில் சொல்கிறீங்களா, ஆனால் கண்டிப்பாக தத்துவத்துக்கு என்றைக்குமே அழிவு இருக்காது. அந்த ஆர்குமெண்ட்டை நாங்கள் கற்றுக்கிட்டதும் சரி, நானும் ஆர்கியூ பண்ணது அது தான். ஏன்னா மக்களுடைய வாழ்க்கைக்கு அது எப்போவுமே தேவையாக. ஆமாம், இப்போ நான் ஒரு பாட்டுக்கு எழுதியிருக்கேன், என்ன ரிலீஸ் ஆகலை, அது சொல்லலாம் அந்த லைனை மட்டும். ஒரு நம்பிக்கை சொல்லுங்கிறதுனால மண்ணு தரும் பூக்களில் கொஞ்சம் கூட அழுக்கில்லை அப்படின்னு. ஆஹா, அப்புறம் மண்ணுக்குள்ள இருந்தா வருது அருது, ஆனா அழுக்கு இல்லையே. இவ்வளவு அவ்வளவு சூப்பரா பூ மாதிரி ஒரு பரிசுத்தம் கிடையாது, மண்ணுக்குள்ள வாசனை இல்லை, பூக்குள்ள அவ்வளவு வாசனை அவ்வளவு இருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கு அது எழுதின உடனே ரொம்ப ஹாப்பி. அதை உள்ள வைக்கிறதுக்கு கொஞ்சம் போராடினேன், ஆனா போராடி ஜெயிச்சாச்சு, அது ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு. அது மாதிரி தத்துவமா எழுதும் போது ஒரு பெரிய ஒரு இது இருக்குது, ஆனால் அதுக்கு இடத்தை நம்ம தான் சில நேரம் இயக்குநர்கிட்ட கெஞ்சி கேட்டோ, இல்லை அவங்க தரும்போதோ சில நேரம் நம்மளுடைய பங்களிப்பு இருக்குது. ஒரேடியாக வந்து இல்லை எனக்கு சுச்சுவேஷனே இவ்வளோ தான் அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது, ஏன்னா பணம் போடுற தயாரிப்பாளருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க போட்ட பணத்தையாவது எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இல்லை கரெக்டுங்க, அது நல்ல விஷயம் தான். இப்போ அஞ்சு பாட்டில் ரெண்டு பாட்டை அப்படி வச்சுக்கலாம், மூணு பாட்டை ஜஸ்ட் இப்படி ஒரு மாதிரி இணக்கமாக கொடுத்தா தானே நிற்கும். எனக்கு ஒரு நண்பர் ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது, அவர் ஒரு டைரக்டர், அவர்கிட்ட பேசும்போது, மோகன் நான் ஒன்று சொல்லிட்டா அப்படின்னா, என்ன சார் சொல்லுங்க சார், நீங்கள் எழுதுனே ஆக சிறந்த பாடல் தாய்ப்பாலும் தண்ணீரும் அப்படின்னு. ஏன் நான் கேட்டேன், நீங்கள் பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு 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 வளர்ச்சியை கொடுக்கும், ஆனால் அது நீங்கள் இல்லாத போதும் உங்கள் பேரை சொல்கிற பாட்டாக இருக்கும்னார். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறது சரிதான், ஏன்னா பட்டிமன்றங்களில் எனக்கு தெரிஞ்சு பல பேர் இந்த பாட்டை பாடுவாங்க. ஓ, நான் ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், இந்த பாட்டை எழுதுனவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு. அதை பற்றி என்ன இருக்குது அப்படின்னாங்க, நான் சொன்னேன் தெரிஞ்சுக்கும் முதல்ல யார் எழுதுனா அப்படின்னு சொல்லி, நண்பர் மோகன்ராஜன் அந்த பாட்டை எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு கொஞ்சம் பெருமை. என்ன ஒரு நல்ல பாடல் வந்து இல்லை எனக்கு ரொம்ப இன்னும் என்னென்னா அந்த பாட்டு அதே மாதிரி ஜில்லா விட்டு ஜில்லா வரும்போது எனக்கு நிறைய பேர் வந்து, நீங்கள் இவ்வளோ பாட்டு எழுதுறீங்களே உங்களுக்கு தெரியலையே தெரியலேன்னே சொல்லுவாங்க. அது எனக்கு எப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்னு தெரியல. ஒரு முறை ஜில்லா விட்டு ஜில்லா வரும்போது, இது ஒரு ஃபோக் சாங்கு, நாட்டுப்புற பாட்டில் அதை அப்படியே எடுத்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு மனசு கஷ்டமாக போச்சு, என்னடா ஒரு 4.5 மணி நேரம் விழுந்து விழுந்து எழுதுனது ஒரு, அது வந்து எப்படி நான் அது சுச்சுவேஷன் எப்படி எழுதுணுன்னு சொல்லிடுறேன் நான். அப்புறம் இந்த ஃபீலோடு நான் வந்து ஜேம்ஸ் ஹோசன் சார்கிட்ட போய் சொல்கிறேன், ஏன்னா அந்த டைமில் அவர்கிட்ட தான் போய் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச மியூசிக் டைரக்டர் ஒரு சிலரில் அவர் ஒருத்தர். ஓ, அந்த நேரம் நீங்கள் சார் என்ன சார் ஃபோக் சாங்னு ஈஸியாக கடந்து சொல்லிடுறாங்க, ஏய் நீ பெருமைப்படணுண்டா அதுக்கு அப்படின்னாரு. என்ன சார் சொல்கிறீங்கன்னு, அந்த அளவுக்கு நீ அது அது மாதிரி எழுதியிருக்கல்ல. ஒருத்த வந்து இதெல்லாம் ஃபோக் சாங் அளவுக்கு நாட்டுப்புற பாடலா, பழைய பாடல் மாதிரி அந்த அளவு நீ ஒத்து போய் எழுதியிருக்கல்ல. ஓ, அவர் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னோன்னே ஆமால அப்படின்னு எனக்கு புது ஐடியாவா கிடைச்சது. ஓ, அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கு. ஓ, அது வேற எங்கேயும் நீங்க வரிகள் எடுக்கல? எங்கேயுமே எடுக்கல. எப்படி சுச்சுவேஷன் அமைஞ்சதுன்னு கேளுங்களேன், பேசும் மின்சார நீயா தான் எனக்கு வந்து இந்த தமிழ் திரையுலகில் எனக்கு முதல் பாடம். யாதுமாகின்னு ஒரு படம், அஜித் சார் என்று கொடுத்த சோழா கிரியேஷன் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படம். அப்ப ஜில்லா விட்டு ஜில்லா வந்து உங்க முதல் பாடு? முதல் பாடல், 11வது பாடல் நினைக்கிறேன். சரிங்களா, அந்த பாடல் எழுதி வெளி கூட வரல, ஒரு வாரம் அடுத்த வாரத்தில் என்னை ஜேம்ஸ் ஹோசன் கூப்பிட்டு கொடுத்த வாய்ப்பு தான் ஜில்லா விட்டு ஜில்லா. எல்லா நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த வார்த்தையோட அந்த பாட்டை கேட்டுட்டு இவன் சூப்பராக எழுதுறான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஆனால் என்னன்னா அதை கொடுத்துட்டு 4 மணிக்கு கொடுக்குறாரு, நான் 8 மணிக்கு வந்துடுவேன்டா எனக்கு லிரிக்ஸ் வேணுங்கிறாரு. 4 மணி நேரம் தான் இருக்குது சார். நான் இந்த டியூனை கொடுத்தவொடனே சுச்சுவேஷன் சொன்னவொடனே என் ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டேன், ஏ லைப்ரரி போயிட்டு இந்த நாட்டுப்புற பாடல் புக்கெல்லாம் எடுத்து வச்சிட்றா, நான் ரெஃபரன்ஸ் எடுத்து தான் எழுத முடியுமாட்டுது இந்த பாட்டு அப்படின்னு. ஆனால் இவர் சொல்கிறதா 4 மணி நேரத்தில் எனக்கு பாட்டு வேணுங்கிறாரு. நான் புக் எடுத்து சொல்லிட்டேன், என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, சரி போவோமே என்ன தான் நடக்குதுன்னு பார்த்தா, என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணேன், டே நீ ஒரு பாட்டு எழுதி அவர்கிட்ட நல்ல பேர் எடுத்தது பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா ஒன் டைம் ஒன்டர் நிறைய பேர் இருக்காங்க, இந்த இதில் நீ ஜெயிச்சாதான் அடுத்தடுத்து உனக்கு வாய்ப்பு வரும்னா. அது கரெக்டான வார்த்தை. அந்த பாலவாக்கம் பீச்சில் சுற்றி எழுதின பாட்டு தான். 4.5 மணி நேரத்தில் 3 மணி 4.5 மணி நேரம் சம்திங் முன்ன பின்ன அது முடிஞ்சிச்சு. வந்து ஜேம்ஸ் பார்க்குறாரு, பார்த்துட்டு டே
என்னடா பிரமாதமா எழுதிட்டேன் சார், அதை கூட இப்படியா சொல்லுவீங்க, பயத்தை ஏற்படுத்தி எப்படின்னாரு. ஒரு அன்பு இருக்கும், ஒரு வாத்தியாரும் வாத்தியார் ஏன்னா வாத்தியார இருந்தவர் இல்லையா, யாருக்கிட்டையுமே அப்படிதான் ஒரு ஒரு மாதிரி ஒரு தடி இருக்காதே ஒழியா அந்த ஒரு இதுதான் இருக்கும் அந்த பழக்கம் அவரோட இது. அப்போ ஒரே ஒரு இடம் மட்டும் மாற்றினார், எல்லாத்தையும் விற்கிறேங்கிறது இருக்குது, நிர்வாணத்தை விற்கிறேன்னு எழுதியிருப்பேன். ஓ, அப்போ அது கவிதைக்கு நல்லா இருக்கும்டா, பாட்டுக்கு நல்லா இருக்காதுங்கும் போது இப்போ என்ன பண்ணலான்னாரு, எல்லாத்தையும் விற்கிறது குட் அப்படின்னு அதை மாற்றியல். அதோட இது கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கு. ஆ கரெக்ட், எல்லாத்தையும் விற்கிறேன். ஏன்னா நிர்வாணத்தினா அது மட்டும் இது எல்லாத்தையும் நீங்கள் எதை வேணாலும் வச்சுக்கலாம் எல்லாமே சொல்லலாம். அதில் ரொம்ப ஹாப்பி ஆனார். ஸோ அந்த பாட்டு பட்டி தொட்டி எங்குமே பெரிய ஹிட் ஆச்சு. ஆனால் அது ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு வருஷம் படாத பாடு பட்டுச்சு. அது எழுதப்பட்ட படம் வேற ஒரு படம். ஓ, இந்த படத்துக்கு எழுதுறியாது? ஈசனுக்கு கிடையாது, அது வந்து வேற படத்துல எழுதி இது பிச்சைக்கார பாட்டு மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த ப்ரொடியூசர் அதுல இருந்து அது தூக்கி எறியப்பட்டு அப்புறம் வந்து சசிகுமார் தான் அதுக்கு பெரிய உருவம் கொடுத்தாரு, உயிர் கொடுத்தாரு, எனக்கு பெரிய வாழ்க்கையை கொடுத்தாரு. ஓ, ஏற்கனவே ரெக்கார்டிங் ஆகலை? ரெக்கார்டிங் ஆயிருச்சு, எல்லாமே பண்ணியாச்சு, ஆனால் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டான் அந்த ப்ரொடியூசர். பண்ணப்பட்ட ஒரு படத்துக்கு பண்ணோம் இல்லையா அந்த ப்ரொடியூசர். தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும். ஆமாம், கரெக்டாக சொன்னீங்க. என்ன, ஒருவேளை நாங்கள் நானும் ஜேம்ஸ் சார்ட்டி சொல்லியிருப்பேன் சார், ஒருவேளை அந்த படத்தில் வந்திருந்தா நானும் இது மாதிரி ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன்னு நம்ம எல்லா பாட்டையும் தூக்கித்தான் காமிச்சிருக்கணும். சசிகுமார் வந்ததுன்னா சுப்பிரமணியபுரத்துக்கு அப்புறம் என்னடா பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு காம்போ அது அந்த டைமில். அப்போ அது தீ பத்திக்குச்சு. அதனால இது வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த பாட்டு உழைச்சிருக்கு. இந்த பாட்டு குரல் ஒரு தெக்கத்தி குரல். ஆமாம் சார், அதுக்கு வந்து வேல்முருகன் வழியாக தான் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைமில். யார் யாரையோ தேடி அப்புறம் இவங்க வந்தாங்க. சரி சும்மா பாடுங்க, அவங்கள பார்த்தோன்னே பாடுறாங்களா இல்லையான்னு தெரியாது, ஆனால் சும்மா பாடுங்கன்னு அது ஒரு சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. செம்மையா எனக்கு அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை கிடைச்சது. அந்த பாட்டு இன்றைக்கும் சொல்லிக்கிற அளவுக்கு நம்ம தஞ்சை செல்வி தான் அந்த பாட்டு பாடல இல்லையா, அது எங்கள் கலைக்குழுல எங்களோட பயணிச்ச பொண்ணு. அப்படிங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அவரோட ஹஸ்பண்ட் கூட ஒரு பாட்டு பாடு, ஐயப்பன் ஐயப்பன் ஐயப்பன். ஆமாம் ஆமாம், அவர் மருதவேலும் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. நான் எழுதலை, ஆனால் அவர் பாடியிருக்காரு. கரெக்டு. அதாவது என்னென்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஹோசனும் சரி சசிகுமாரும் சரி எனக்கு மாற்றி மாற்றி வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தாங்க இப்போ சுந்தரபாண்டியன் அடுத்தது சுந்தரபாண்டி ஓப்பனிங் சாங் நான் தான் எழுதியிருப்பேன். அந்த பாட்டு கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன், கொண்டாடும் விளையாடும் வயசு. அது ரொம்ப ரொம்ப நல்ல பாட்டு. ஆமாம், ரொம்ப அழகான பாட்டு, ரொம்ப ரொம்ப அதில் வந்து ஒரு மாதிரி மோட்டிவேஷனாக இருக்கும். நாங்கள் எழுதும் போதே நினைக்கிறோம், அவர் சொல்லுவார் நீ எனக்கு எழுதுறியா ரஜினிக்கு எழுதுறியா அப்படின்னு அப்படின்னு கேட்பேன். நாங்கள் தேனியில் உட்காந்து எழுதுனா ஒரு ஒரு வாரம் அங்கே இருந்தேன் நான். தேனியில் எனக்கு ரூம் போட்டு கொடுத்து ஆமாம் படம் எடுத்தது அந்த ஏரியா, அங்கே அந்த ஏரியா தான். எஸ் ஆர் பிரபாகரன் சார் வந்து டைரக்டரு. அப்போ வந்து நாங்கள் போகும்போது எல்லாருக்கும் அந்த இது இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனால் அவர் ரஜினி ஃபேன் இல்லையா. ஆமாம் சார், ரஜினி நீங்கள் பாடினா என்ன சார், ரஜினி பாடினா நீங்கள் ரஜினி ரசிகர் தானே அப்படின்னு சொல்லி அப்படி கன்வின்ஸ் பண்ணோம். ஆனால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது அவர் சொன்ன வந்து ஆனால் இருனா இருக்காது எந்த ஒரு நாளும், கடனா கிடைக்காது கடந்து போன காலம், பாட்டி சொன்ன கதைகளை மறந்து போன தலைமுறை வாழுது பாரு அப்படின்னு இது ஒன்று வரும் அந்த லைன்ல. ரொம்ப ரொம்ப நல்லா உட்கார்ந்துருக்கும், நல்லாவும் பண்ணியிருப்பாரு. ஆமா, அப்ப என்னன்னா அவர் வந்து பிளான் பண்ணி தான் டைரக்டர் பண்ணாரு, வயசானவங்க எல்லாம் கூட இருக்கிற மாதிரி. ஏன்னா சார் வந்து மட்டுமே பண்ணா அது ரொம்ப ஓவர் டோவா ஆயிரும். வரிகளுக்கு ஏத்த மாதிரி அவங்களே கொண்டு வந்தோம். ஓ, அது பார்த்தீங்கன்னா கூழாங்கல் கண்ணாலே சுண்டி பாண்டி அது எல்லாமே அதுக்கப்புறம் சேர்த்தது. இல்லை இந்த வரியே நல்ல வரி இல்லையா, கூழாங்கல் கண்ணால்ன்றது வேற யாரும் எனக்கு தெரிஞ்சு சொல்லாத சொல்லாத வரி. ஆமாம், அது எப்படின்னா திடீர்னு இதுக்கு வந்து ஒரு தொகையற மாதிரி ஒன்று பண்ணலாம். நீங்கள் கொண்டாடும் வயசுனா யாருக்கும் தெரியாது, தெரியாது கூழாங்கல் எல்லாருக்கும் தெரியும். கரெக்ட். இது வந்து எனக்கு என்னென்னா அவர் எப்படி யோசிப்பேன்னா இந்த பாட்டு விக்ரம் வேதா படம் அதில் யாஞ்சி யாஞ்சி பாட்டு. ஆமாம், யாஞ்சி உக்க பாட்டு. அந்த பாட்டு சக்ஸஸ் மீட்டில் வந்து நான் வந்து மீட் பண்ணுறேன் விஜய் சேதுபதி சார். என்னை பார்த்தவொடனே அவர் பாடுற பாட்டி தான் கூழாங்கல் கண்ணா மோகன் தானே நீ அப்படின்னார். ஸோ அது ஒரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாரு. இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் சொல்லுவார், எப்போ பார்த்தாலும் சொல்லுவார். ஓ, அந்த அளவுக்கு ஏன்னா அதில் வில்லன் நடிச்சிருப்பாரு. ஆமாம், அதில் அப்போ அப்போ தானே குரோத் வளர்ச்சியான நேரம். அப்போலேருந்து அவர் எனக்கு தெரியும். அப்போ என்னை பார்த்தாருன்னா இந்த பாட்டு எனக்கு தெரியும். அதான் கொண்டாடும் வயசை விட இதுதான், இதுதான் இப்போ. ஏன்னா அதை விட அது கூழாங்கல்ன்றது கண்ணாம்ன்றப்ப ஒரு வேற ஒரு இடம் கிட்ட வேற ஒரு. அதே மாதிரி கொடிவீரன்ல நீங்கள் பாடி எழுதி. ஆமாம், எழுதியிருக்கேன். அதான் வரிசையாக எப்படின்னா இப்போ நான் கொடிவீரன் சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த குட்டிப்புள்ளியில் ஒரு ஓப்பனிங் சாங் இருக்கும், தாட்டியரே தாட்டிய, அது நான் தான் எழுதுனேன். அவர் அது எப்படி எனக்கு நீங்கள் ஒரு சில பாடல்களில் யாரும் யோசிக்காத சொல்ல போட்டுருக்கீங்க, அது எப்படி சண்டியர்னு போட்டுடலாம். சண்டியர் அதுதான் எப்படின்னா இப்போ நீங்கள் நல்லா கேட்டீங்க, முதல்ல சண்டியர் தான் எழுதணும், ரெண்டாவதுலேருந்து தான் தாட்டியர், அப்படி தான் போட்டோம்.